स्टूडेंट्स इप्पो गॉसलावोड़ सेकंड अप्लिकेशन मोदा इनफाइनाइट लेंथ उल्ला वर वायर के पातों इंगे वंदे इलेक्ट्रिक फील्ड ड्यू टू द चार्ज्ड इनफाइनाइट प्लेन शीट इदु मारी वर सीट अदा इंगे कुड़तिरका अदला चार्जस वंदे प्लेन शीट ला यूनिफॉर्म डिस्ट्रीब्यूट आयिरुक्कु अब इंगे सर्फेस एरिया नु वरुम अब हियर वी यूज द टर्म सर्फेस चार्ज डेंसिटी सिग्मा इदल्ला नम्म मुन्नाडिये चोल्लिरुक्कोम फार्मूला अब सिग्माना एन्नदु चार्ज टोटल चार्ज पर यूनिट एरिया इंद फार्मूलावा इंगे नम्म यूज पण्णोम अब इंद शीट्ल इरुंदु ओर आर डिस्टेंसल ओर पॉइंट अंद पॉइंटल एलक्ट्रिक फील्ड एन्नंगिरद नम्म इंगे कैलकुलेट पण्णलाम बाय यूजिंग गॉस लॉ सो इप्पो क्वेश्चन कुल्ल पोलाम So, infinite plane sheet namma use panna pora. Aba this is the infinite plane sheet. Aba idhula vande surface charge density. Aba surface charge density na sigma charge per unit area. In the formula idhula apply aa. Aba idhula irundhu or r distance la p angra or point irukku. अब इन द पॉइंट ला इधे इंगेरंदे एवलो डिस्टेंस ला रखे आ डिस्टेंस ला रखे अब इन द पॉइंट ला इलेक्ट्रिक फील्ड एन्ना अंगरा द पार्ट अब ना एना बन रहे हैं अब इन द सीट ला इन द पक्का आर डिस्टेंस ला एवलो इलेक्ट्रिक फील्ड रखो अधे अलग वो इलेक्ट्रिक फील्ड दा इन द फील्ड और इन द सीट ओड़ा इन द पक्का रखो अब ना एना बन रहे अब देना I take a Gaussian surface, the mari, or a cylinder. In the paka, or a R length, adhe mari in the side. The side or R length. Aba total 2R length. ஏரியா கிராஸ் செக்ஷன் ஏரியா ஏ இருக்கிற மாதிரி ஒரு சிலிண்டரை நான் எடுத்துக்கிறேன் ஸோ திஸ் இஸ் த காசியன் சர்ஃபேஸ் காஸ்லாவ் அப்ளை பண்ணோம்னா ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் தேவை அதனால தான் நம்ம க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம் ஸோ திஸ் இஸ் எ காசியன் சர்ஃபேஸ் லென்த் வந்து 2R இந்த சைடு ஒரு R லென்த் அந்த சைடு ஒரு R லென்த்து சர்ஃபேஸ் ஏரியா A இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் இந்த Pங்கிற பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கோ அதே எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இந்த சைடு பி டேஷ்ங்கிற பாயிண்டில் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் வரைஞ்சிக்கிறேன் 2R லென்த்து ஏரியா வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கோம் அப்போ இதோட மிடில் கரெக்டாக ஒரு பிளேன் ஷீட்டை நம்ம வச்சுருக்கோம் இதுதான் இந்த கொஸ்டினோட கான்செப்ட் அப்போ இந்த சைடு ஒரு R லென்த்து இந்த சைடு ஒரு R லென்த்து அப்போ இந்த சைடு உள்ள பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கோ அதே எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சைடில் உள்ள ஒரு பாயிண்ட்லையும் இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் என்ன ஃப்ளக்ஸ் வெளியே வருது அப்படிங்கிறத மொதல் பார்க்கணும் அப்போ இது வந்து என் கேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் முனைப்பகுதிகள் இந்த பகுதிகள்லாம் என்னது அப்படின்னா கர்வுடு பார்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இதிலிருந்து ஃப்ளக்ஸ் வர்றதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்போ அதே மெத்தடுக்கு போங்க ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த காசியன் சர்ஃபேஸ் ஃபஸ்ட் இது வந்து கர்வுடு கர்வுடு பார்ட்டில் என்ன ஃப்ளக்ஸ் வெளியே வருது அடுத்து பி என்கிற முனை இன்னொன்று பி டேஸ்ங்கிற முனை இது பிங்கிற பார்ட் அடுத்து பி டேஷ் இப்போ இந்த கேஸில் கர்வுடு பார்ட்டை பார்ப்போம் இப்ப
கர்வுடு பார்ட்டில் இந்த இடத்துல ஒரு ஏரியா டிஏ எடுத்துக்கிறேன். பாசிட்டிவ் சார்ஜாக எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட்வர்ட் டைரக்ஷன். இதுக்கு ஏரியா வெக்டருக்கு நார்மல் வரைஞ்சால் ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலராக இப்படி வரும். அப்போ இயும் டிஏவும் எப்படி இருக்கு? பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அப்போ தீட்டா 90 டிகிரி. அப்போ இந்த கர்வுடு பார்ட் வழியாக என்ன வர வாய்ப்பு இல்லை? ஃப்ளக்ஸ் வர வாய்ப்பு இல்லை. அப்போ இடிஏ காஸ் தீட்டா, தீட்டா 90 டிகிரி. அப்போ இந்த கர்வுடு பார்ட் வழியாக ஃப்ளக்ஸ் வந்து வராது, 0. அடுத்து இந்த பிங்கிற பார்ட்டில் பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு ஸ்மால் ஏரியா நான் எடுத்துக்கிறேன். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷன், ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இந்த ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலர் வரைஞ்சனா அதுவும் இயும் பேரலலாக போகும். அப்போ தீட்டா வந்து 0 டிகிரி. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா பிங்கிற இடத்துல இடிஏ காஸ் 0. அடுத்து இந்த பாயிண்ட் பி டேஷில் ஒரு ஏரியா எடுத்துக்கிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிட்டிவ் வாங்கும்போது இந்த பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது ரேடியலி அவுட்வர்ட். ஸோ இந்த ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலராக வரைகிறேன். இது அதுவும் இதுக்கு பர்பெண்டிகுலராக, இயும் டிஏவும் பேரலலாக இருக்குது. அப்போ தீட்டா வந்து 0 டிகிரி. அப்போ இந்த பி டேஷ் அங்கிற பகுதியில் இடிஏ காஸ் என்னது? 0. அப்போ காஸ் 0, காஸ் 0 ஒன்றுன்னு ஆயிடுச்சா? கர்வுடு பார்ட்டு தான் 0 ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல இ இன்டூ டிஏ ப்ளஸ் பி டேஷ்ங்கிற இடத்துல இ இன்டூ டிஏ. ஸோ இ இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இவை நம்ம கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்துடலாம். டிஏவை இன்டெக்ரல் பண்ணலாம். டிஏங்கிறது இதனோட ஸ்மால் பார்ட்டு. அப்போ ஹோல் பார்ட் அப்படிங்கிறம்போது க்ராஸ் செக்ஷன் ஏரியா ஏ. அப்போ டிஏவை இன்டெக்ரல் பண்ணும்போது ஏ. அதே மாதிரி இந்த கேஸ்லையும் இ கான்ஸ்டன்ட், டிஏவை இன்டெக்ரல் பண்ணும்போது ஏ கிடச்சிடும். அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த எண்ட் கேப்ஸ், இந்த எண்டு இந்த எண்டில் வரக்கூடிய டோட்டல் ஃப்ளக்ஸ் 2EA. ஏன்னா நம்மளுக்கு இந்த கர்வுடு பார்ட் வழியாக ஃப்ளக்ஸ் வெளியே வர்றதில்லை. அவ்வளோதான். இப்போ அடுத்து வந்து யூசிங் காஸ்லா. காஸ்லா படி ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு க்யூ என்க்ளோஸ் பை எப்ஸிலான். அப்போ ஃப்ளக்ஸ்க்கு போட்டுருங்க. அடுத்து இது பிளேன் ஷீட்டா? பிளேன் ஷீட்டாங்கும்போது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அப்போ இந்த ஃபார்முலாவிலேருந்து க்யூ என்க்ளோஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு ஏ அப்படின்னு எழுதிடலாம். அப்போ இங்கே க்யூ என்க்ளோஸ் பதிலாக சிக்மா ஏ பை எப்சிலான் ஆர்ட். அப்போ இங்கே ஏ கேன்சல் ஆயிரும். அப்போ இதிலிருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு சிக்மா பை இந்த 2 கீழே வந்துடும், 2 எப்சிலான் ஆர்ட். அப்போ வெக்டர் நோட்டேஷனில் எழுதும் போது இ வெக்டர் ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் ஆர்ட் யூனிட் வெக்டர் போட்டால் முடிஞ்சு போச்சு. அப்போ ஃபீல்டு அரவுண்டு த பிளேன் ஷீட், பிளேன் ஷீட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஃபீல்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்காது? டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அந்த டிஸ்டன்ஸுங்கிற டேர்மே இங்கே வரல. அப்போ இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ். அந்த வார்த்தை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நோட் தட் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அண்ட் இன்ஃபைனட் பிளான் ஷீட் ஆஃப் சார்ஜ் டிபெண்ட் ஆன் த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. சிக்மாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு, சிக்மா இருக்கு. அண்ட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ். எதை டிபெண்ட் பண்ணி இல்லை, டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னு சொல்கிறான். அடுத்து வந்து இது பழைய கேஸ் தான். சிக்மா கிரேட்டர் தென் ஜீரோனா Q
क्यू पॉजिटिव क्यू पॉजिटिवना एलक्ट्रिक फील्ड एपड़ी अंतमी रेडियली आउटवर्ड डायरेक्शन अड़ सिग्मा लेस देन जीरो अब क्यू नेगेटिव अब एलक्ट्रिक फील्ड वंदे आक्ट वर्ड्स इनवर्ड्स डायरेक्शन एलक्ट्रिक फील्ड आक्ट आगो इदे अड़ते फाइव मार्क क्वेश्चन इदे समटाइम्स थ्री मार्क लें केकरा ओके स्टूडेंट्स।